ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி முறையாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முறையாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக படிக்கணுமா புக் வைஸாக படிக்கணுமா தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சிலபஸ் வைஸாக படிக்கலாமா புக் வைஸாக படிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். புக் வைஸாக படிக்கிறதுல என்னென்ன நன்மை, சிலபஸ் வைஸாக படிக்கிறதுல என்னென்ன நன்மை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் ஃபோரோட சிலபஸ் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம், நேற்று அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் எந்தெந்த பாடத்துலேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்துருக்கோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 10ஆம் தேதியிலேருந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் க்ளோசிங் டேட். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆஃபராக பார்த்தீங்கன்னா 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் 1500 ரூபா ஆயிரும். அதனால் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய பேர் கேட்டுட்டு ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா பாதி டேட்டுக்கு மேலே பாதி எக்ஸாமுக்கு மேலே போயிடுச்சுன்றனால புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 டெஸ்ட் சீரீஸ், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 25 தேர்வுகள், அது இல்லாமல் ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் மெட்டீரியலோட எல்லா சப்ஜெக்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கொடுப்போம். நீங்கள் டெலகிராம் குரூப்லேயே எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பேலாம் ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட டெலகிராம் நம்பரையும் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு கிளாஸ் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த 8903-022-90 நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த சிலபஸ் டீட்டெயில், அந்த சிலபஸ் வச்சு படிக்கலாமா புக் வச்சு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் வைஸாக படித்தோனாக்கா எந்த அளவுக்கு டைம் ஆகும், புக் வைஸாக படித்தாக்கா எப்படி ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா புக் வைஸாக படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் எல்லா மெட்டீரியலுமே ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட மினிமம் 1 இயர், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 3-4 இயர்ஸ் கூட ஆகும். ஏன்னா கரெக்டாக ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்களே ஓனாக மெட்டீரியல் எடுக்கணும்னாக்கா அவ்வளோ டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு அகாடமியோ இன்ஸ்டியூட்லேயோ கொடுக்குற மெட்டீரியலை சிலபஸ் வைஸாக படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திங்கனாலும் அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் தோணியிருக்கோ அதை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. ஃபுல் சிலபஸ்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% அதுலேயே போயிடும். ஒரு 80% தான் உங்கள் கைக்கே கிடைக்கும். அதையும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலைனாக்கா கம்ப்ளீட்டாலாம் மார்க் எடுக்க முடியாது. அப்படின்றதுனால புக் வைஸாக படிச்சிங்கனாக்கா எல்லா சிலபஸுமே கவர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களால் படிக்கும்போதே ரொம்ப எளிமையாக படிக்க முடியும். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தால் எப்போவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 6th-12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். அதில் தான் எல்லா கொஸ்டினுமே கேட்குறாங்க. அதனால் நீங்கள் 6th-லேருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, இல்லைனாக்கா பிஜி எம்பிஏ அந்த மாதிரி கூட படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும். 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா ஸ்கூல் புக்ஸு இப்போ 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த லெவலுக்கு எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். 6th படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் இனிஷியலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப எளிமையாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே டஃப்பை ஏற்றிக்கிட்டே போவாங்க. அவங்க சிலபஸ் அதிகமாக ஏற்ற தான் அதில் கொஞ்சம் டஃப்பே வரும். நீங்கள் 6th-லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா ரொம்ப எளிமையாக அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், மன நிறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 6th முடிச்சிட்டிங்க, 7th முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக முடிக்க முடிக்க ஓகேப்பா இவ்வளோ சிலபஸ் நாம் முடிச்சிட்டோம், அதனால் இதிலேருந்து இவ்வளோ குவஸ்டின் வந்தாலுமே நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும், இதெல்லாமே நல்லா மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா எந்தெந்த டாப்பிக்கை நம்ம முடித்தோன்னே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே கலந்து போட்டு தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ்னாக்கா எப்பவுமே டீப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு ஒரு வேர்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியாது. அப்படின்றதுனால புக்ஸ் வைஸாக படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பாடங்கள் வந்து ரிவைஸ் பண்ண தேவை இருக்காது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஆறாவது படிக்கிறதுல ஒரு திருக்குறள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஏழாவதுலேயுமே திருக்குறள் வரும். ஆறாவதுல திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் தான் கொடுத்துருப்பாங்க, ஏழாவதுலேயும் அதே மாதிரி திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதியிருப்பார். அதில் ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. அதனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் சிலபஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வர மாதிரியே இருக்கும். ஆறாவதுல எந்த கனெக்ஷனில் விட்டிங்களோ அதுலேருந்து ஏழாவது படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இலக்கணமாக இருக்கட்டும், அந்த இலக்கண குறிப்பாக இருக்கட்டும், பிரித்து எழுதுக, இந்த மாதிரி அகரவரிசைப்படுத்தி எழுதுக, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாவதுல என்ன மாதிரி படிச்சிங்களோ அதுலேருந்து கொஞ்சம் ஏழாவதும் வரும். அப்படின்றனால அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணவே தேவை இருக்காது, நல்லாவே மெமரி ஆயிரும். திரும்ப திரும்ப ஒரு லைன்ஸ் அதுலேயே நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஆனால் சிலபஸ் வைஸாக படிச்சிங்கன்னு வைங்களா, ஒரு லைன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருவீங்க. நீங்கள் அடுத்து திரும்ப முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தனியாக நீங்கள் ரிவிஷனுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ரிவைஸ் கண்டிப்பாக பண்ணணும் தான், ஆனால் இந்த மாதிரி படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் எப்போவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோனாக்கா ரெண்டாவது நாள் படிக்கிறோன்னா முதல் நாள் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் படிக்கிறது, அதை கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டு அதை கொஞ்சம் படிக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னாக்கா நீங்கள் புக்ஸ் வைஸாக படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் சிலபஸ் வைஸாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா மினிமமாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு குரூப் எக்ஸாம் மாதிரி எழுதி உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த புக்ஸை ஆர்டர் பண்ணவே உங்களுக்கு 3-4 இயர்ஸ் ஆயிரும். ஒரு அகாடமி இந்த மாதிரி நம்புறீங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு 80% சிலபஸ் தான் கொடுப்பாங்க. அப்படின்றனால அதுலேயுமே கம்ப்ளீட்டாக உங்களால் படிக்க முடியாதுன்றனால நீங்களாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கிற டைமே பார்த்தாது. இப்போ கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, ஒரு 6 மந்த்துக்குள்ளே குரூப் 4 எக்ஸாம் வந்துடுற மாதிரி இருக்குது, 6 மாதத்தில் படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நீங்களாம் அரேஞ்ச் பண்ணுறீங்கனாக்கா அந்த 6 மாதன்றது மெட்டீரியல் தேர்றதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அந்த 6 மாதத்தில் ரிவிஷன் முதற்கொண்டு முடிச்சிடுவீங்க. நம்ம டெஸ்ட் ஷெடியூல்லேயே கொடுத்துருப்போம், கடைசியாக ரிவிஷன் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ், 130 டேஸில் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் டிஎன்பிஎஸ்சிக்கான சிலபஸே இருக்குது. அதனால் ஸ்கூல் புக்ஸ் வைஸாக படிக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் வேணால் அந்த டெஸ்ட் ஷெடியூல் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பர்டிகுலராக இவ்வளோ கேப் கொடுத்து இவ்வளோ படித்தாலே அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து தான் அந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலே போதும், அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக டைம் எடுக்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாவதுல எதுலேருந்து விட்டிங்களோ அதுலேருந்து ஏழாவது வர மாதிரி இருக்கும். இப்போ வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடல் ஹிஸ்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா இடைக்கால வரலாறு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன வரலாறு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கண்டினியூட்டியாக வரும். அதே மாதிரி ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூரிய குடும்பத்தில் ஆரம்பித்து மறுபடியும் அந்த புவிக்கோளம் வந்து புவிக்கோளத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக படிக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூவாகவே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு அப்படின்றப்ப ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நீங்கள் சிலபஸ் வைஸாக படிச்சிங்கனாலும் அதில் கண்டினியூவாக படிக்க முடியும், ஆனால் சிலபஸ் வைஸாக பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதுலேருந்து விட்டீங்க, மறுநாள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது கூட அதில் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயல் வைஸாக பிரித்து படிக்கிறப்ப இன்றைக்கி நீங்கள் ஒரு 3 இயல் படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகே 3 இயல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம 3 இயல் முடிச்சிட்டோம், 4வது இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 இயலை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸாக இதானீங்கனாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து விட்டிங்கன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் சிலபஸ்னாக்கா அதுலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்கனாக்கா கண்டிப்பாக கேட்பாங்க. சிலபஸ் அப்படின்றது ஒரு 4 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க, இந்த 4 பக்கத்துலேருந்துலாம் எல்லாத்தையும் கேட்ட முடியாது. அந்த டாபிக் ரிலேட்டடாக வர எல்லாத்தையுமே கேட்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த கடைசி டாப்பிக்காக கொடுத்துருக்கதான் மேக்ஸே பாருங்களேன், இந்த மாதிரி பரப்பு கொள்ளளவு அப்படின்னு சொல்லி இந்த 2 வேர்டு மட்டும் கொடுத்துருவாங்க. பரப்புனா 2D, கொள்ளளவுனா 3D. பரப்பு கொள்ளளவு மட்டும்தான் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, பரப்பளவு மட்டும் கேட்க மாட்டாங்க, சுற்றளவு கேட்பாங்க, மூளைவிட்டம் கேட்பாங்க, கொள்ளளவுன்னு எடுத்துக்கிட்டாக்கா வலைபரப்பு கேட்பாங்க, மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க. இதோ இந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா அளவைகள் 2D-க்கானது, 2D-யில் வர எல்லா டயக்ராமும். இது நம்ம கிளாஸில் கொடுத்த அந்த டேபிள் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பரப்பளவு மட்டும் இல்லாமல் சுற்றளவும் படிக்கிற மாதிரி இருக்கும், அது இல்லாமல் மூளைவிட்டங்களும் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன டயக்ராம், அதோடய நேம்ஸ் என்ன, என்னென்ன பக்கங்கள், அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றளவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் 3D-க்கும். இது பார்த்திங்கன்னா 3D-டயக்ராம்ஸ், அவங்க கொள்ளளவு அதாவது வால்யூம் அதை மட்டும் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வலைபரப்பு கண்டுபிடிக்கணும், மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும், என்னென்ன டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, மூளைவிட்டங்கள் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷேப்பு எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் பண்ணி படிக்கணும்னாக்கா ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் இந்த டேபிளை தனியாக ஒரு டயக்ராம் போட்டே கொடுத்துருக்காங்க 3D-க்கு, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு டாப்பிக்லேருந்து கொஞ்சமாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, மற்ற ரிலேட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தெரியும். அந்த அவுட் ஆஃப் சிலபஸை நீங்கள்
ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணுறப்ப விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து வர கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் தமிழுக்கும், இதே மாதிரி தான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அதனால் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஸ்கூல் புக்ஸ் ஆர்டராக படிச்சுட்டு வாங்க. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதி கிட்ட வந்து தான் மார்க் விடுறீங்க அப்படின்றப்ப ஒரு சிலபஸ் ஆர்டரில் உங்களாலே மெட்டீரியல் மேக் பண்ண முடியும். அந்த டைமில் சிலபஸ் வைஸாக படிங்க அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைமே நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா புக்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுடுவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா புக் வைஸாக தான் மெட்டீரியல் எடுத்துருக்கோம், ஆல்ரெடி மெட்டீரியல் காட்டியிருக்கோம். புக்ஸ்லேருந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக எடுத்துருக்கோம், அந்த டாப்பிக்கே கொடுத்து அந்த டாப்பிக்கில் வர பாக்ஸ் கொஸ்டின், எக்ஸ்ட்ராவாக வர ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் மேக் பண்ண வீடியோவும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும், ஏன்னா ஒன் லைனராக படிக்கிறப்ப நல்லாவே மெமரி பண்ணிக்க முடியும். நீங்கள் கதையாக ஒரு லைன்ஸ் படிச்சிடலாம், ஆனால் திரும்ப ரிவைஸ் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரியான ஒன் லைனர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் மெட்டீரியல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன், நன்றி.